எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மா சிசி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்டான மோர் குழம்பு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். நீங்கள் எப்போவுமே புது புது ஐட்டத்தை போட்டுகிட்டே இருக்கீங்க, ஆனால் நிறைய பேர் உங்கள் சேனலை பார்த்து உங்களை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாட்டி தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பாக சொல்லணும். இது வரைக்கும் என்னோடய சேனல் பார்த்தவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றி. இப்போ பாருங்கள், இந்த மோர் குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு மண் சட்டியை வச்சுருக்கேன். என்ன இன்க்ரீடியண்ட் போட போகிறேன்னா, மாம்பழம் வாங்கினேன், கொஞ்சம் புளிப்பாக இருந்தது, சாப்பிட முடியல. இப்போ அந்த மாம்பழத்தை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி தோலோடு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இதில் போடுறேன் பாருங்கள். இதோட வெள்ளை பூசணி கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதுவும் இதில் இதோட போட்டுருங்க. இப்போ நமக்கு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விடலாம். பாருங்க, தண்ணி வந்து எப்படி ஊற்றணும்னா, அதுக்கு மேலே நிற்கணும். அந்த காய் போட்டிருக்கோம் இல்லையா, அது வேகிறதுக்கு இதுக்கு மேலே நிற்கிற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றலாம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுக்கிட்டு டேஸ்டியாக பண்ணக்கூடிய ஒரு குழம்புங்க. இந்த டைம்லலாம் நமக்கு காயெல்லாம் வாங்க வெளியில் போக முடியாது, வீட்டில் இருக்கிறத வச்சுக்கிட்டே நம்ம பண்ணலாம். இது பாருங்கள், மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன், நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். நம்ம இந்த மோர் குழம்பு பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய், ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்துருக்கேன் நான். துருவியும் நீங்கள் போடலாம், நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம வந்து குழம்பு எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். கம்மியாக இருந்தால் நம்ம ஹாஃப் மூடி கூட எடுத்துக்கலாம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், வரமிளகா காரத்துக்கு தான் மிளகா, இது பாருங்கள் ஒரு அஞ்சாறு போட்டிருக்கேன் நான். ஒரு துண்டு கருவேப்பிலை போடலாம், நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம இப்போ வந்து காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்ம இந்த பூசணிக்காய், இந்த மாம்பழம் நல்லா வெந்திருக்கு. ஒரேடியாக 10 நிமிஷம் 15 நிமிஷம் மூடி வைக்காமல் நடுவில் கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் பேஸ் திக்கான பாத்திரத்தில் வைங்க. இப்போ நம்ம இதில் உப்பு சேர்க்கலாம். நான் கல்லுப்பு யூஸ் பண்ணுறேன். கல்லுப்பு பழக்கம் இல்லாதவங்களுக்கு சால்ட் போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம இதில் வந்து அரைச்சிட்டு வந்த தேங்காய் நம்ம இதில் விடலாம். தேங்காய் வந்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும் பாருங்கள். இந்த தேங்காய் போட்டு நான் ஒரு 2 மினிட்ஸ் ஆறுது, கொதி வந்துச்சு பாருங்கள், அவ்வளோதான் போகிறோம். இப்போ நம்ம இதில் வந்து தயிர் வந்து பாருங்கள், இந்த மாதிரி இதில் வந்து நல்லா சிலுப்பிடுங்க. அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க. நல்லா ஒரு பவுலு தயிர், புளிச்ச தயிராக இருக்கணுங்க. ரொம்ப புது தயிராக இருந்தால் டேஸ்ட் இருக்காது பாருங்கள். கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது, திக்னஸ். தயிரை விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நம்ம இந்த கொதி வரும்போது இந்த மாதிரி கலரி விட்டுருங்க. இந்த பபுள்ஸ் வரும்போதும் இந்த மாதிரி கலரி விட்டுருணும். ஆமாம், தயிர் போட்டு சாம்பாரெல்லாம் நம்ம கொதிக்க விடுற மாதிரி மோர் குழம்பு வந்து கொதிக்க விடக்கூடாது. அது பால் கண்டென்ட் இல்லையா, திரிஞ்சிடும். ஆனால் தேங்காய் முதல்ல போட்டு நல்லா 2 கொதி வரட்டும், அப்புறமா தயிரை ஊற்றுருங்க. போகிறோம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்கணும். மெயினானது தாளிப்பு தான். எவ்வளோ அழகாக தாளிக்கிறோமோ அதுதான் இந்த குழம்போட பியூட்டி. இப்போ பாருங்கள், இது தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். மோர் குழம்பு தாளித்து ஊற்றுறதுல தாங்க விஷயமே இருக்குது. அந்த வாசனை ரொம்ப அமுக்கலமாக இருக்கும் இந்த தாளிப்பு. பாருங்கள், நான் தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் விட்டுருக்கேன். தேங்காயில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் பிடிக்காதவங்க ரீஃபைண்ட் ஆயிலையும் தாளிச்சுக்கலாம் பாருங்கள். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து 1/2 டீஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் தாங்க இது மெயினு, நல்லா மணமாக இருக்கும் குழம்பு. இந்த வெந்தயம் கலர் அப்படியே சேஞ்ச் ஆன உடனே கருவேப்பிலை, ஒரு 4-5 வரமிளகாய் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போது நான் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது கலருக்காக கரெக்டாக சொல்கிறீங்க. இது வந்து அப்படியே எடுத்து இந்த குழம்பில் விட்டுட்டு வாசனை எப்படிங்க இருக்கு? வாசனை அருமையாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? கரெக்டாக இருக்குது எல்லாமே இதில், கரெக்டாக இருக்குது. சப்போஸ் இந்த மோர் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றி அதிகமாக புளிப்பாயிடுச்சுன்னு சொல்லுங்கள், கறியை வந்து எப்படி காப்பாற்றுறது? நல்ல கேள்வி கேட்டீங்க. சப்போஸ் அந்த மாதிரி புளிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, நல்ல ஒரு துண்டு வெல்லம்
தூள் பண்ணி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பு எங்கே போச்சுன்னே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான ரொம்ப டேஸ்டியான அருமையான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.